ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். பொதுவாக கோடை விடுமுறை வந்தாவே நம்ம என்ன பண்ணுவோம், ஜாலியாக டூர் போவோம் இல்லைங்களா? ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நம்மளால் டூர் போக முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, பணம் தான், பணப்பிரச்சனை தான். ஏற்கனவே நாளுக்கு நாள் ஒவ்வொரு பொருளோட விலை ஏறிட்டே போகுது, நம்ம வருமானம் அந்தளவுக்கு இல்லை. இந்த சூழ்நிலையில் நான் எங்கேயா டூர் போகிறது அப்படின்னு இங்கே கேட்குறீங்க இல்லையா? உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஐடியா இருக்குதுங்க. ஒரு சில நாடுகளில் நீங்கள் அங்கே போய் குடியேறினீங்கன்னா போதும், அந்த கவர்மெண்ட்டே உங்களுக்கு காசு தரும். எப்படிறா அப்படி தானே நீங்கள் கேட்குறீங்க? இருக்குதுங்க, ஒரு சில கண்ட்ரிஸில் நீங்கள் டூர் போய் அங்கே இருந்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டே உங்களுக்கு காசு தருது. ஓ என்னப்பா, இது நம்புகிற மாதிரியா இருக்குது? ஏன் அவன் செலவு பண்ணுறதுக்கே தடுமாறிட்டு தெரியுறான். போக்குவரத்து சார்ஜஸ் இருக்குது, சாப்பாடு தங்குறது இதெல்லாம் எவையும் அவனுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறான் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கான பதிவு தான் இது. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினந்தோறும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ எந்தெந்த நாளுக்கு நம்ம போனால் அந்த கவர்மெண்ட்டு நம்மளை நல்லா பார்த்துக்கும், காசு தராங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்கிறது இத்தாலி நாட்டில் உள்ள, இத்தாலி சிட்டிக்கு பக்கத்தில் பிரஸ்ஸி அப்படிங்கிற ஒரு இடம் தாங்க, ஒரு சின்ன கிராமம். இங்கே நீங்கள் குடியேறினீங்கன்னா அந்த கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு 25 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுவும் வயசானவங்க தான் இருக்காங்க. அதனால் மக்கள் தொகை பெருக்கமே இல்லை. அதனால் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யாராவது இங்கே வந்து தங்கினீங்கன்னா அவங்களுக்கு உங்களை பணம் தரும் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா, மக்கள் தொகையை பெருக்கிறதுக்காக. அதனால் நமக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம அங்கே போய் தங்கிக்கலாம். தங்கினா கவர்மெண்ட்டே காசு தருது. நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அங்கே போனால் போதும், அவங்களே எல்லோரும் பார்த்துக்குவாங்க. செகண்ட் பிளேஸில் உள்ள ஒரு நாடு பார்த்தீங்கன்னா, கிரீக் பக்கத்தில் ஆன்டிகிதேரா அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் இருக்குது. இங்கே நம்ம போய் குடியேறணும் அப்படின்னு நம்ம முடிவு செஞ்சோன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு ஒவ்வொரு மாதமும் அவங்க ஒரு 50,000 ரூபாய் கவர்மெண்ட்டு தங்குறவங்களுக்கு கொடுக்குறாங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா என்ன காரணத்துக்கு கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா, இந்த குட்டி தீவில் 50 பேர் தான் டோட்டல் பாப்புலேஷனே இருக்காங்க. அதனால் இந்த மக்கள் தொகையை பெருக்கிறதுக்காக இந்த அரசாங்கம் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதனால் நம்ம அங்கே போய் இருந்தோம்னு வச்சுக்கலாம், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் லைஃப்பை. எப்படிறா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இப்படிறா அப்படின்னு ஒரு பதிலை சொல்கிறது தான் இந்த விஷயம். அடுத்து இந்த லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா, சுவிட்சர்லாந்தில் உள்ள ஆல்பினன் அப்படின்னு ஒரு குட்டி வில்லேஜ். இந்த கிராமத்தில் போய் நம்ம குடியேறணும்னு வச்சுங்களேன், ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவங்க போய் குடியேறினாங்கன்னா 20 லட்சம் ரூபாய் அந்த கவர்மெண்ட் நமக்கு தருது. இதே கப்புள்ஸாக போனீங்க, தம்பதிகளாக போனீங்க அப்படின்னா 40 லேக்ஸ் அவங்க தராங்க. இது தவிர குழந்தைகளோட போகணுன்னு வச்சிங்களேன், ஒவ்வொரு குழந்தைக்கும் 8 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது, என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10 வருஷத்துக்கு இதை விட்டு நீங்கள் வெளியே வரக்கூடாது. அப்படின்னா மட்டும்தான் நமக்கு இந்த சலுகைகள் கிடைக்கும். சூப்பராக இருக்குல்ல, போயிடுவோம். அடுத்த லிஸ்ட்டு வேற ஆயிருங்க, சொல்கிறேன், அவசரப்படாதீங்க. இந்த லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்கிறது அமெரிக்காவில் இருக்கிற அலாஸ்கா. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பனி குளிர் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து இருக்கிறவங்க மக்கள் தொகை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. இங்கே போய் நம்ம தங்கணும்னு வச்சிங்களேன், வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்குது. இங்கேயும் ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே குறைஞ்சது 1 வருஷம்னாச்சு நம்ம தங்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் தான். அடுத்து லிஸ்ட் 5 இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெயினில் உள்ள பொங்கா அப்படிங்கிற ஒரு குட்டி வில்லேஜ். இங்கேயும் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரி, இதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட்டு யோசித்தப்போ தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்திருக்கு. பொருளாதாரத்தை பெருக்கணும், மக்கள் தொகையும் பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு கப்பல்ஸுக்கும் இங்கே வந்து குடியேறினாங்கன்னா அந்த ஊர் லோக்கல் பாடி இருக்கு இல்லையா, அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து தருவாங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் தராங்களாம். அதுமாரி இங்கே வசிக்கும் போது அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு குழந்தைங்களுக்கும் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குல்ல, நமக்கு இத்தனை நாள் தெரியாமல் போச்சப்பா, இங்கே இருந்து கஷ்டப்பட்டு வேறு செஞ்சு உழைச்சி கடைசியில் ஒன்றுமே இல்லைங்கிறதுக்கு பதிலாக அங்கே உழைக்காமல் இவ்வளோ காசு வருது இல்லையா, வாங்க போவோம், விட்டுறக்கூடாது. விசா அப்ளை பண்ணுறோம், போகிறோம், லைஃப் என்ஜாய் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.